ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது சேனலில் யக்ஞராம சோமயாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ சத்குரு சுவாமினஹா ஜெய். அவர்களை காருணிக பிதற்களாக முதல்ல சேர்த்துக்கணும். பிறகு மாதாமகர், மாதாமக வர்க்கம், தாயாருடைய தகப்பனார் வர்க்கம், சபத்னிக்காக அவர்களை தாயாருடைய தகப்பனார் வர்க்கம், தாயாருடைய தாயார் வர்க்கம், பித்ருவியாக அப்படின்னு தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்கள், சித்தப்பா பெரியப்பாக்களை சேர்த்துக்கணும். பிராதரஹா, தன் கூட பிறந்த சகோதரர்கள். பிராதரஹா சுதாஹா, தன்னுடைய புத்திரன். பித்ருஷ்வசா, அத்தை. மாதுலாஷ்ச, தாய் மாமா. தத் பகின்யஹா அப்படின்னா நம் தாயாருக்கு கூட பிறந்த சகோதரிகள், சித்த சிறிய தாய், பெரிய தாய், பெரியம்மா, சித்தி அவர்கள். தத் பகின்யஸ்ச ஜாமயா, ஜாமயான்னா தாத்ரின்னு பேர், வளர்ப்பு தாயின்னு பேர். வளர்ப்பு தாயின்னா நம்ம எடுத்து வளர்த்தவர், படிக்க வச்சவர், அப்படிப்பட்ட தாயாருக்கு தாத்ரின்னு பேர், ஜாமயா. பிறகு பகினி, பகினின்னா தன் கூட பிறந்த சகோதரி. துஹிதா, தன்னுடைய பெண். பார்யா, தன் மனைவி. ஸ்வசுரஹா, மாமனார். பாவுகஹா, பாவுகஹான்னா அதாவது பாவுகன்னா தன் சகோதரிக்கு பிறந்த பிள்ளைகள். நாட்டுப்பெண், ஸ்னுஷான்னு நாட்டுப்பெண். பிறகு சியாலகஹா, தன்னுடைய மச்சினன். குருஹு, தனக்கு உபநயனம் செய்து வைத்த குரு, ஆச்சாரியன், நமக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த, பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார். சுவாமி, சுவாமின்னு நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவன், அவனுக்கு சுவாமின்னு பேர். பிறகு சக்யஹா, சக்யஹான தோழன், நம் கூட படித்தவன், தோழன். இவர்களுக்கெல்லாம் காருணிகர்கள் அப்படின்னு பேர். இந்த லிஸ்டில் யார் யாரெல்லாம் இருந்து காலமாகி இருக்காளோ அவர்களை இதில் சேர்த்துக்கணும். இருப்பவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது, இருந்து காலமானவர்களை சேர்த்துக்கணும். இதில் நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன சபத்னி மாதான்னு இருக்கு, அத்தைன்னு இருக்கு. நம் தகப்பனாருக்கு கூட பிறந்த அத்தை, அத்தைக்கு பிள்ளைகள்லாம் இருக்கா, அத்தை பிள்ளைகள்லாம் பண்ண போறா, தாயாருக்குன்னு பண்ண போறா, அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பண்ணும் பொழுது நாமும் இதில் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன அவரவர்களுடைய பிள்ளைகள் இருந்தால் அவெல்லாம் பண்ண போகிறாளே, தனித்தனியாக செய்ய போகிறா, பிள்ளைகள் இருந்தால் நாம் சேர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அப்படி கணக்கு கிடையாது. அவர்களுக்கு பிள்ளை இருந்து செய்தாலும் கூட நமக்கு கடமை இருக்குது, அத்தைக்கு செய்ய வேண்டியதான கடமை நமக்கு இருக்குது. அத்தைக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம், தாய் மாமாவுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம், நம் தகப்பனாருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் பெரியப்பா சித்தப்பாவுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம், மாமனாருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். ஆகையினால கட்டாயம் அவர்களுக்கு பிள்ளை இருந்து அவர்கள் செய்தாலும் கட்டாயம் நாமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரத்தினுடைய பார்வை. கட்டாயம் நாம் செய்யணும், அவர்கள் செய்யறான்னு நாம் சேர்த்துக்காமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் சேர்த்து செய்யணும். இப்போ சொன்னதில் சில சொந்தங்கள்லாம் விட்டு போயிருக்கு, அவர்களையெல்லாம் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இரண்டாவது கேள்வி. அதாவது இப்போது மாற்றந்தாய் இருக்கா, அவர்களுடைய பிள்ளைகள் இருந்து காலமாக இருக்கா, அவர்களை சேர்த்துக்கணுமா வேண்டாமா. அதே போல் தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை சேர்த்துக்கணுமா வேண்டாமா. அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, இவர்களையெல்லாம் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு வரும்பொழுது ஏதே காருணிகாஹ்வயாஹா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. போஜ்யா மகாலய ஸ்ராத்தே ஏதே காருணிகாஹ்வயாஹா, இவர்களுக்கு தான் காருணிக பித்ருக்கள் என்ற பெயர் அப்படின்னு தர்மசாஸ்திரம் எப்போ ஒரு லிஸ்ட்டை கொடுத்ததோ அந்த லிஸ்டில் உள்ளவர்களை மட்டும்தான் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். இதில் யார் யாரெல்லாம் இன்னும் சேர்த்துக்கலாம்னு பார்த்து நாம
சொந்தங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. மேலும் இது இப்போ நாம் பார்த்த சொந்தங்களுடைய லிஸ்ட்டு வைத்தியநாத தீட்சிதியம் அப்படிங்கிற கிரந்தம்தான் நமக்கு பிரமாணமாக காண்பிக்கிறது. இன்னும் சில சொந்தங்களை மட்டும் இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு இன்னொரு தர்மசாஸ்திர கிரந்தம் நமக்கு காமிச்சிருக்க, தர்மசிந்து அப்படின்னு ஒரு முக்கியமான தர்மசாஸ்திர கிரந்தம். அதில் சொல்கிற போது இன்னும் சில சொந்தங்களை கட்டாயம் சேர்த்து கொள்ளணும் என்று காண்பிச்சிருக்க. யார் அப்படின்னா, தகப்பனாருக்கு கூட பிறந்த சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பா, அவர்களுடைய பிள்ளைகள் இருந்து காலமாயிருந்தால் அவர்களையும் சேர்த்துக்கணும், அவர்களும் காருணிக பிதற்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒன்றும். இரண்டாவது ஜாமாதா, பெண்ணு சேர்த்துருக்கு, மாப்பிள்ளையையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு தர்மசிந்து என்கிற கிரந்தம் காமிக்கிறது. மாப்பிள்ளைக்கும் காருணிக பிதற்கள்ல சேர்ந்திருக்க. அதே போல பாகினேயன், சகோதரிக்கு பிறந்த பிள்ளைகள், அவரையும் கட்டாயம் சேர்த்துக்கணும். நான்காவது வாத்தியார், நம்ம ஆத்து வாத்தியார், நமக்கு பவித்திரம் கொடுத்து செய்து வைக்கக்கூடியதான வாத்தியார், அவரையும் காருணிக பிதற்கள்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த நாலு சொந்தங்களை நமக்கு அதிகப்படியாக காமிக்கிறார் தர்மசிந்து என்கிற கிரந்தத்தில். மீதி பெயரெல்லாம் தனித்தனியாக சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ மாமியாரையும் சேர்த்துக்கணும், மாமனாரை சேர்த்துக்கிற பொழுது மாமியாரையும் இந்த காரணிக பிதற்கள்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ மீதி பெயரெல்லாம் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்ற போது, யார் யாருக்கெல்லாம் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்து காலமாயிருக்கான்னு தெரியறதோ, அல்லது இப்போ அத்தை சொல்லியிருக்கு, அத்தை ஆத்துக்காரரை காருணிக பிதற்கள்ல சொல்லலை, மாமா சொல்லியிருக்கு, மாமாவனுடைய மனைவி சொல்லப்படலை, இப்படி விட்டு போன சொந்தங்கள்லாம் இருக்கே, சகோதரி சொல்லியிருக்கு, சகோதரி ஆத்துக்காரரை காருணிக பிதற்கள்ல சேர்க்கல, அப்போ அவர்களையெல்லாம் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னா தனித்தனியாக சேர்த்துக்கிறதா அப்படின்னா தனித்தனியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல தான் இந்த தர்மசிந்துங்கிற கிரந்தம் சொல்கிற போது சபத்னீகானாம் அப்படின்னு சேர்த்துக்கிறது. இப்போ தாய்மாமாவை சொல்கிற பொழுது மாத்துலசிய சபத்னீகசிய அப்படின்னு சேர்த்துக்கணும், பத்னி மனைவியோடு சேர்ந்த மாமா அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும். அப்படி அத்தையை சொல்கிற பொழுது பித்ருஸ்வசா அப்படின்னு பேர், அத்தைக்கு பித்ருஸ்வசு சபர்த்திருக்காயாக அப்படின்னு சேர்த்துக்கணும், தன் கணவரோடு சேர்ந்த அத்தை அப்படின்னு சேர்த்துக்கிறது. அப்படி சொல்லியிருக்க, புருஷ விஷயே சபத்னீகானாம், ஸ்திரீ விஷயே சபர்த்திருக்க சபத்தியானாம் ஏகோத்திஷ்ட விதினா காரியம் அப்படின்னு தர்மசிந்து அப்படிங்கிற கிரந்தம் சொல்றது. ஆகையினால ஸ்திரீகளை சொல்ற பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பித்ருஸ்வசு சபர்த்திருக்காயாக சாபத்தியகாயாக வசுரூபாயாக அப்படின்னு சேர்த்துக்கணும். அதே போல தாய்மாமாவை சொல்றோம்னா மாதுலசிய சபத்னீகசிய சபுத்திரகசிய அப்படின்னு சேர்த்துக்கிறது. அப்படி நமக்கு தர்மசாஸ்திரம் இவர்களை சொல்ற பொழுதே அவர்களையும் சேர்த்து சொல்லிடு, தனித்தனியாக செய்யாதே அப்படின்னு நமக்கு காமிக்கிறது. இப்படி செய்யணும், அனைவருமே மகாலயத்தில் இவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து செய்யணும், இவர்களெல்லாம் காருணிக பிதற்கள்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும், அதில் யார் யாரெல்லாம் நமக்கு சேர்த்துக்க வேண்டி இருக்கோ அவர்களுடைய கோத்திரம் பெயரை கேட்டு வாங்கி வச்சுண்டு ஆரம்பித்து பண்ணணும், அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு பண்ணணும். அவர்களுக்கு பிள்ளை இருக்கா அவர்கள் செய்வான்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது, நமக்கு செய்ய வேண்டியதான கடமை இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு செய்யணும். அதே போல் யார் யார் என்றெந்த தினத்தில் செய்யணும் அப்படின்னும் நமக்கு தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுக்கறது. இப்போ பிரம்மச்சாரிகளாக இருக்கா அப்படின்னா பிரம்மச்சாரிகள் எல்லாம் மகாலயத்தை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பொழுது விதுரன், மனைவி இல்லாதவன் எப்போ மகாலயம் பண்ணணும், கணவர் இல்லாத ஸ்திரீகள் பெண்கள் அவர்கள் எப்போ மகாலயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பொழுது அபுத்திரஹா அனக்னிகஸ்தெய்வ விதவா பிரம்மச்சாரிணா தரிசே மகாலயம் குர்யுஹு புத்திரவானு வர்ஜயேத் கிரிஹி அப்படின்னு சொல்லியிருக்க. இது மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் எப்போ மகாலயம் பண்ணணும் அப்படின்னா அபுத்திரஹா சந்ததிகள் குழந்தைகள் இல்லாதவர்கள், குழந்தைகள் இல்லாத தம்பதிகள், அனக்னிகஸ்தெய்வ அக்னி இல்லை, அக்னி இல்லைன்னா விதுரன்னு அர்த்தம், மனைவி இல்லாதவன், மனைவி இல்லாத புருஷர்கள்,
விதவா, விதவான்னு கணவனை இழந்த பெண்கள், பிரம்மச்சாரினஹா, பிரம்மச்சாரிகள், இவர்கள் அனைவரும் தரிசே மகாலயம் குறியுகோ, அமாவாசை அன்னைக்கு மகாலய சிராதத்தை பண்ணணும். புத்திரவானு வர்ஜஜேத் கிரகி, கணவனோடு இருக்க புத்திரனோடு இருக்கான், உபாசன அக்னியோடு இருக்கான் அப்படின்னா அவன் அமாவாசை அன்னைக்கு மகாலயம் செய்யக்கூடாது. பிரம்மச்சாரிகள், விதுரன், விதவா இவர்கள் தான் சந்ததிகள், குழந்தைகள் இல்லாத தம்பதிகள், இவர்கள் தான் மகா அமாவாசை அன்னைக்கு மகாலய சிராதத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு காமிக்கிறது. அதே போல இந்த மகாலயத்தை எந்த எந்த தினத்தில் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி புண்ணிய காலங்களில் பண்ணணும். அந்த புண்ணிய காலங்கள் தாண்டியும் நமக்கு மகாலய காலம் கொடுத்துருக்க, இந்த மகாலய பட்சத்தில் பண்ண முடியல அப்படின்னா, என்ன இப்போ பிரத்யாப்திக ஸ்ராத்தங்கள்லாம் வந்ததுன்னா ஸ்ராத்தம் தான் முதல்ல பண்ணணும். புரட்டாசி மாதத்தில் பிரத்யாப்திக ஸ்ராத்தம், தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பண்ண வேண்டியதான ஸ்ராத்தம் வந்தால் ஸ்ராத்தமான பிறகுதான் மகாலயத்தை செய்யணும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. பித்ரோர் மிருததினாத் பூர்வம் நதன்மாசி மகாலயம், பித்ரோ ஸ்ராத்தம் து நிர்வர்த்திய பஷ்டாத் குரியான் மகாலயம் அப்படின்னு காமிக்கிறார். அதனால புரட்டாசி மாசத்துல பிரத்யாப்திக ஸ்ராத்தமானது வந்தால் பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை தான் முதல்ல பண்ணணும். நதன்மாசி மகாலயம் அப்படின்னு கொடுத்துருக்கார். புரட்டாசி மாசம்தான் கணக்கு. புரட்டாசி மாசத்துல பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வருதுன்னா ஸ்ராத்தம் ஆன பிறகுதான் இந்த மகாலயத்தை பண்ணணும். ஸ்ராத்திற்கு முன்னாடி மகாலயம் பண்ணக்கூடாது. தாயார் தகப்பனாருடைய ஸ்ராத்தம் தான் மிகவும் முக்கியம் முதல்ல. மற்றவர்களுக்கு நாம் பண்ண வேண்டிய ஸ்ராத்தங்கள்லாம் வருதுன்னா அதற்காக மகாலயம் நிற்காது. மகாலயத்தை இந்த புண்ணிய காலங்களில் செய்துடலாம், அப்படி பண்ணணும். அதே போல அந்த ஸ்திரீகள், பிரம்மச்சாரிகள், அவர்களெல்லாம் அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். எந்த எந்த தினத்தில் யார் யாருக்கு பண்ணணும் என்பதை ஒரு முறை கொடுத்துருக்க. நம்முடைய தகப்பனார் குடும்பத்தில் இருந்து மனைவி குழந்தைகளோடு இருந்து காலமாயிருக்கார், தாயார் வீட்டிலேயே இருந்து காலமாயிருக்கா அப்படின்னா, பிரதமையிலிருந்து ஆரம்பித்து த்ரயோதசி வரைக்கும் அவர்களுக்கு மகாலயம் செய்வதற்கான காலம் இருக்கு. நம் முன்னோர்கள் சந்நியாசியாக இருந்திருக்கா, நம்முடைய தகப்பனார் சந்நியாசம் வாங்கி கொண்டு சந்நியாச ஆசிரமத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா துவாதசி அன்னைக்கு மாத்திரம்தான் செய்யணும். சந்நியாசிகளை உத்தேசித்து நாம் மகாலயம் பண்ணுற போது துவாதசி அன்றைக்கு மட்டும் செய்யணும். அப்போது துவாதசி அன்னைக்கு மற்றவர்களுக்கு செய்யக்கூடாதான்னா மற்றவர்களும் துவாதசி அன்னைக்கு பண்ணலாம், ஆனால் சந்நியாசிகளுக்கு துவாதசி மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. அதே போல இந்த சதுர்தசி அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பித்து பிரதமையிலிருந்து ஆரம்பித்து வரும்பொழுது அவிதவா நவமி அப்படின்னு ஒரு நவமி வரும். மத்தியாஷ்டமிக்கு மறுநாள் அவிதவா நவமி அப்படின்னு பேர் அந்த நவமிக்கு. அவிதவா நவமி அப்படின்னா சுமங்கலிகளை உத்தேசித்து அன்றைய தினத்தில் மகாலய ஸ்ராத்தத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு கருட புராணம் காமிக்கிறது. அவிதவா நவமின்னு பேர். அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடியதான மகாலயம் நம் குடும்பத்தில் சுமங்கலிகளாக காலமானவர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது. ஏன்னா பெண்களுக்கு எந்த விஷயத்துலையுமே எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி இருக்கணும், இங்கே இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்புகள், ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அது பெண்களுக்கு இயல்பு. அப்படி ஆசைப்பட்டு இருந்த பெண்களுக்காக சுமங்கலிகளாக அவர்கள் காலமாயிருந்தால் அவர்களுடைய திருப்திக்குன்னு நாம் ஒரு நாள் செய்யணும். அதுதான் அவிதவா நவமி அப்படின்னு பேர். குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கும். ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் அக்னிமாருத யோகம் அப்படின்னு பேர் அதற்கு. அக்னி அப்படின்னா செவ்வாய்க்கு பேர், மாருதம்னு சனீஸ்வரனுக்கு பெயர். அப்படி சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்தால் ஜாதகத்தில் அக்னிமாருத யோகம் அப்படின்னு அந்த யோகத்திற்கு பெயர். அது மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் ஸ்திரீ பீடான்னு பேர், ஸ்திரீசாப ஜாதகம் அப்படின்னு பேர். பெண் பீடை அப்படின்னு ஜோசியர்கள்லாம் சொல்வதை பார்க்கலாம். பெண் பீடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இருந்ததுன்னா என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த அவிதவா நவமி அன்னைக்கு
சுமங்கலிகளை உத்தேசித்து சுமங்கலி பூஜை அப்படின்னு பண்ணணும். என்ன பண்ணணும்? அவிதவா நவமி அன்றைக்கு சுமங்கலிகளை ஒத்தப்படையில் சொல்லணும். மூணு பேர், ஐந்து பேர், ஏழு பேர், ஒன்பது பேர், நம்மால் எத்தனை பேரை சொல்ல முடியுமோ அத்தனை சுமங்கலிகளை வரித்து அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் வாங்கணும். சௌபாகிய திரவியம் அப்படின்னா ரவிக்க விட்டு, கண்ணாடி, சீப்பு, வளையல், கண்மை, குண்டு, மஞ்சள் கிழங்கு, இது இந்த வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சால் சௌபாகிய திரவியம்னு பேர். இந்த வஸ்துக்கள் எல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சு சுவாமி சந்நிதியில் வைக்கணும். அந்த வரித்த சுமங்கலிகள் காலம்பரம் வந்ததும் அவர்களுக்கு முதல்ல அந்த புடவையை கொடுக்கணும். அவர்கள் ஸ்நானம் செய்து அந்த புடவையை கட்டிண்டு வரணும். அன்றைக்கு சமாராதனை சமையலாக செய்யணும். சமாராதனை சமையல் அப்படின்னா இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாம் இல்லாமல் சமைக்கிறது, நாட்டு காய்கறிகளை வச்சுட்டு சமைக்கிறது. அப்படி சமைத்து செய்யணும். இந்த மகாலய பட்சத்தில் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கணும், என்னென்ன காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வர்றபொழுது பொதுவான ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது, பித்ரு தினம் பைத்திருக்கமான தினங்கள், அதாவது ஸ்ராத்த தினமாக இருந்தாலும் சரி, தர்ப்பணம் செய்யக்கூடியதான தினமாக இருந்தாலும் சரி, அன்றைய தினத்தில் ஸ்ராத்தத்தில் சேர்த்து கொள்ளக்கூடியதான காய்கறிகளை தான் நாம் சேர்த்துக்கணும். வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கொத்தவரங்காய், அவரைக்காய், பாகற்காய், மாங்காய், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, இது மாதிரி காய்கறிகளை தான் சேர்த்துக்கணும். எப்பொழுதுமே எந்த தர்ப்பண தினமாக இருந்தாலும் சரி, அமாவாசை தினமாக இருந்தாலும் இது மாதிரி காய்கறிகளை தான் சேர்த்துக்கணும். மற்ற சமாராதனை சமையல் அப்படின்னு கேரட்டு சேர்த்துக்கிறது, முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறது, பீட்ரூட்டு சேர்த்துக்கிறது, அப்படியெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. நாட்டு காய்கறிகளை சேர்த்துக்கணும். நாட்டு காய்கறிகள்னு 20 இருக்கு. அந்த 20ல எதை வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இந்த பச்சை காய்கறிகளை சேர்த்து அன்றைய தினத்தில் சமையல் பண்ணி அந்த சுமங்கலிகளுக்கு பரிமாறி அவர்கள் சாப்பிட்ட பிறகு இந்த சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் வச்சு நம்மால் முடிஞ்ச தட்சிணையை வச்சு அவர்களுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அவர்கள் கையால் அக்ஷதையை வாங்கிக்கணும். ஆசீர்வாத அக்ஷதையை கையில் வாங்கிட்டால் சுமங்கலிகள், நம் குடும்பத்தில் இருந்த சுமங்கலிகளுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுறது. உடனே ஆற்றுல நல்ல காரியங்கள் வரும். வாசலில் வாழைமரம் கட்டுற வாய்ப்பு ஏற்படும். கல்யாணம் கார்த்திகை உடனே குடும்பத்தில் நடக்கும். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அவிதவா நவமி அன்னைக்கு பண்ணக்கூடியதான காரியத்தினால நமக்கு நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கும். அப்படி அவிதவா நவமி அன்னைக்கு சுமங்கலிகளுக்கு பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும். அதே போல் துவாதசி அன்னைக்கு சன்னியாசிகளுக்கு பண்ணணும். ஆராதனை அப்படின்னு பேர். ஆராதனான்னு சன்னியாசிகளுக்கு பண்ண வேண்டியதான ஸ்ராத்த முறைக்கு ஆராதனைன்னு பேர். அதற்கும் ஸ்ராத்த சமையல் தான் பண்ணணும். அந்த பிராமணர்களுக்கும் ஸ்ராத்த நியமம் உண்டு. ஸ்ராத்தன்னைக்கு எப்படி காலம்பரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் சாப்பிட்ட பிறகு ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணுமோ அதே போல் நியமம் ஆராதனைக்கும் உண்டு. அப்படி செய்யணும். அதே போல் சதுர்தசி, கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்றைய தினத்திற்கு சஸ்திரஹத மகாலய தினம் அப்படின்னு பேர். சஸ்திரஹத மகாலய தினம் அப்படின்னா இராணுவத்தில் போய் சேர்ந்து இராணுவத்தில் வீரமரணம் அடைஞ்சவர்கள் அவர்களை உத்தேசித்து நாம் அன்றைய தினம் செய்யக்கூடியதான மகாலயத்திற்கு சஸ்திரஹத மகாலயம் அப்படின்னு பேர். நம் தேசத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்களுக்காக செய்யக்கூடியதான மகாலயம் அது. சதுர்தசி அன்றைக்கு மட்டும்தான் செய்யணும். அதில் அதுலேயும் நமக்கு சந்தேகம் வரும். சஸ்திரஹத மகாலயம்னு இருக்கு. சஸ்திரம் அஸ்திரம்னு ரெண்டு. சஸ்திரம்னா அருவால், கத்தி, துப்பாக்கி, பீரங்கி, இவைகளுக்கெல்லாம் சஸ்திரம்னு பேர். இவைகள்னால அடிபட்டவர்களுக்கு சதுர்தசி அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு தெரியறது அந்த வார்த்தையை பார்த்தா. சஸ்திரஹத மகாலயம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா தெரியுது. அப்போது யாரோ அருவாளால் வெட்டப்பட்டு காலமானவர்கள், கத்தியால் குத்தப்பட்டு காலமானவர்கள், ஆக்சிடெண்ட்டில் காலமானவர்கள், பஸ்ஸில் போகிறபோது ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அந்த கம்பி குத்தி காலமாயிட்டார், இவர்களும் சஸ்திரஹத மகாலயத்தில் தானே பண்ணணும்னு நமக்கு தோணும். ஆனால் இவைகள்லாம் சேராது. சஸ்திரஹதம் அப்படின்னா இராணுவத்தில் இருக்கக்கூடியதான ஆயுதங்களுக்கு தான் சஸ்திரம்னு பேர். துப்பாக்கி, பீரங்கி, அங்கே உபயோகிக்கக்கூடியதான ஆயுதங்களுக்கு சஸ்திரம்னு பேர்.
அது மாதிரி இராணுவத்தில் சேர்ந்து காலமானவர்களுக்காகத்தான் சதுர்தசி அன்னைக்கு பண்ணணுமே தவிர, ஏதோ ஆக்சிடென்ட்டில் காலமாயிட்டாங்கிறதுனாலேயும், ஏதோ காவேரியில் விழுந்து நதியில் ஓடிப்போய் காலமாயிட்டா, சமுத்திரத்தில் விழுந்து காலமாயிட்டா, தற்கொலை செய்து கொண்டா, இவர்களெல்லாம் சஸ்திரஹத மகாலயத்தை அன்றைக்கி செய்யக்கூடாது. அவர்களெல்லாம் உத்தேசித்து மற்ற திதிகளில் பண்ணணுமே தவிர, இராணுவத்தில் வீரமரணம் அடைஞ்சவர்களுக்கு மட்டுமே சதுர்தசி அன்னைக்கு பண்ணணும். அத்தனை வீரர்களையும் நினைச்சுண்டு நாம் அன்றைய தினத்தில் அந்த சஸ்திரஹத மகாலயத்தை செய்யணும். அதே போல் அமாவாசை அன்னைக்கு யார் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இந்த முறையில் இந்த மகாலயத்தை நாம் செய்யணும். அதே போல் விதவா ஸ்திரீகள், கணவனை இழந்த ஸ்திரீகள் மகாலயத்தை அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக பெண்கள் பண்ணக்கூடியதான சிராதங்களை யாராவது ஒருவருக்கு தர்ப்பம் கொடுத்து அவர்களை விட்டு பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல், பொதுவான முறை. ஆனால் இந்த மகாலயத்தில் மட்டும் எப்படி அப்படின்னா, அவர்களே நேரடியாகவே உட்கார்ந்து சங்கல்பம் செய்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். கணவருடைய தகப்பனார் முறை, தன்னுடைய தகப்பனார் முறை, அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு மகாலயத்தை நேரடியாகவே அவர்களே சங்கல்பம் செய்து கொண்டு செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிச்சிருக்கு. மேலும் இந்த மகாலயத்தில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த காருணிக பித்திருக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காருணிக பித்திருக்கள்னு ஒரு லிஸ்ட்டை நாம் முதல்ல பார்த்தோம். இந்த லிஸ்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து ஒன்றாக சொல்லி தான் நாம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம். தனித்தனியாக சொல்லி பார்க்கல. தர்ப்பணத்திலையும் சரி, ஸ்ராத்தமாக பண்ணுற போதும் சரி, பொதுவாக தத்தத் கோத்ராணாம், தத்தத் சர்மணாம், வசுவசுஸ்வரூபானாம் அப்படின்னு மொத்தமாக சொல்லிதானே பார்க்குறோம். தனித்தனியாக சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பதிலை பார்த்தோமானால், தனித்தனியாகத்தான் சேர்த்து கொண்டு செய்யணும் என்று நமக்கு தெரிகிறது. ஏதே காருணிகாஹ்வயாஹா அப்படின்னு எப்போ நமக்கு ஒரு லிஸ்டாக கொடுத்து தர்மசாஸ்திரம் காமிக்கிறதோ, அப்போ தனித்தனியாகத்தான் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வருஷத்தில் ஒரே ஒரு தடவை பண்ணுறோம் அவர்களை உத்தேசித்து. ஏன் தனித்தனியாக கோத்திரம் பெயர் சொல்லி செய்யக்கூடாது? கட்டாயம் செய்யணும். அப்படி எத்தனையோ நாம் சிரமங்களை பார்க்குறோம். குடும்பத்தில் எத்தனையோ சிரமங்கள், சொல்ல முடியாத ஆதி வியாதி, வியாதிகள்னால வரக்கூடியதான சிரமம், அல்லது பொருளாதாரம், கடன்னால் வரக்கூடியதான கஷ்டம், குழந்தைகள்னால் வரக்கூடியதான கஷ்டம், இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள் எதனால் வந்தது அப்படிங்கிற மூல காரணம் நமக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இவை இது கூட காரணமாக இருக்கலாம் நம்ம